ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான காளான் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சுடந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாவை சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி செய்யும்போது தான் காளான் மசாலா ரொம்பவே சுவையாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ 200 கிராம் அளவுக்கு காளான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சேர்க்கலாம். காளானை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு இந்த காளானை மிதமான தீயில் வச்சு நல்லா வேக விடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காளான் நல்லாவே குக் ஆகி வந்தாச்சு. இதில் நம்ம சேர்த்துருந்த எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசமாக எங்கள் சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.